ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அருண் அகாடமி. இன்னைக்கு நம்ம 20 December 2018 கரண்ட் அஃபர்ஸ் பார்க்க போறோம். ஆல்ரெடி வீடியோல ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷன் அப்படின்னு என்னன்னு சொல்லி கேட்டிருந்தோம். ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷன் அப்படிங்கிறது என்னதுன்னா, ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இல்ல யூனியன் டெரிட்டரிக்கு அந்த இடத்துக்கே உரிய பறவைகளோ விலங்குகளோ இல்ல சில இடங்களோ இருக்கும். அந்த இடத்தை அந்த மாநிலத்துக்கான ஒரு முக்கியமான இடமா அறிவிப்பாங்க. அதுதான் ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷன், அந்த மாநிலத்தை குறிக்கக்கூடிய விஷயங்கள். இந்த மாதிரி நிறைய ஸ்டேட்டுக்கு ரீசெண்டா கொடுத்திருக்காங்க. உதாரணத்துக்கு மத்திய பிரதேஷ் கடக்னா சிக்கன், மகாராஷ்டிராவுக்கு அல்பான்சோ மாங்கோ, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுத்திருக்காங்க. நீங்க எப்ப எக்ஸாம் போனாலும் ஜிஐ டேக் இருக்கக்கூடிய மாநிலத்தை பாத்துட்டு போங்க. இன்னைக்கான கேள்வி பாருங்க, வைஸ் பிரசிடென்ட் வெங்கையா நாயுடு 3 நாள் கான்பரன்ஸ் வந்துட்டு சாஃப்ட் பவர் அப்படிங்கிற டாபிக்ல 17 December 2018 வந்துட்டு துவக்கி வச்சாரு. எங்க அப்படிங்கறதான் கேள்வி. எங்க அப்படின்னா நியூ டெல்லி. மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் MORD ஒரு முக்கியமான ஒப்பந்தம் பண்ணிருக்காங்க. எந்த கம்பெனியோட அப்படிங்கறது கேள்வி. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரூரல் யூத்ஸ் வந்துட்டு ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்றதுக்கான ஒரு ஸ்கீமுக்கு கீழே தீனதயாள் உபாத்யாய கிராமீன் கௌஷல் யோஜனா, அந்த ஸ்கீமுக்கு கீழே ரூரல் யூத் வந்துட்டு ஸ்கில் டெவலப்மெண்ட், அதாவது அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் அண்ட் தென் கம்பெனி ரிலேட்டட் டெவலப்மெண்ட் பண்ணுவாங்க. இது எந்த ரெண்டு ஆர்கனைசேஷனுக்கு நடுவில், ஒன்னு மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட், இன்னொன்னு என்ன கம்பெனி, அதான் கேள்வி. எப்ப நடந்ததுன்னா இந்த MOU 19 December 2018 பண்ணிக்கிட்டாங்க. அந்த கம்பெனி பேரு மாருதி சுசுகி இந்தியா லிமிடெட். மினிஸ்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் யாரு? ராதாமோகன் சிங். அடுத்த கேள்வி பாருங்க, பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி 18 December 2018 மகாராஷ்டிராவுக்கு ஒரு நாள் விசிட்டா போயிருந்தாரு. அப்ப ஒரு முக்கியமான புக்கை வந்துட்டு அவரு ரிலீஸ் பண்ணாரு. அந்த புக்கோட பேர் என்ன? டைம்லெஸ் லக்ஷ்மன். இப்ப கேள்வி என்னன்னா, அந்த புக்கை எழுதியவர் யாரு? ஆத்தர் ஆஃப் டைம்லெஸ் லக்ஷ்மன் புக்கோட ஆத்தர் யாரு? கரெக்டான ஆன்சர் உஷா ஸ்ரீனிவாஸ் லக்ஷ்மன். இந்த புக்கை 18 December 2018 ரிலீஸ் பண்ணாங்க. அடுத்த கேள்வி பாருங்க, ஒடிசா சீஃப் மினிஸ்டர் பட்நாயக் ஒரு முக்கியமான விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. அது என்னதுன்னா, ஒடியா கல்ச்சரல் சென்டர் வந்து 10 கோடி செலவுல அமைக்க போறாங்க. எப்பனா இந்த அறிவிப்பு எப்ப அனௌன்ஸ் பண்ணு பாத்தீங்கன்னா 17 December 2018. எங்க அப்படிங்கறதான் கேள்வி. இந்த ஒடியா கல்ச்சரல் சென்டரை எங்க அமைக்க போறாங்கன்னா சூரத்ல. சூரத் எங்க இருக்கு? குஜராத். சரி, ஒடிசா கவர்னர் யாரு? கணேசி லால். குஜராத் CM தேவேந்திர பட்னாவிஸ். கவர்னர் ஆஃப் குஜராத் OP கோலி. கேபிட்டல் ஆஃப் குஜராத் காந்திநகர். கேபிட்டல் ஆஃப் ஒடிசா புவனேஸ்வர். எது எப்பயுமே ஒரு மாநிலத்தை படிக்கும் போது அந்த மாநிலத்தோட சீஃப் மினிஸ்டர் கேபிட்டல் கவர்னர் பாத்துக்கிறது நல்லது. அது மட்டும் இல்லாம நவீன் பட்நாயக் இது இல்லாம என்ன தகவல் சொல்லியிருக்காரு அப்படின்னா, சூரத்ல இருந்து புவனேஸ்வருக்கு டைரக்டா பிளைட் சர்வீஸ் வர மாதிரி பண்ணிருக்காரு. அந்த பெசிலிட்டியும் கேட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம குஜராத் கவர்மெண்ட்ல இந்த சென்டருக்கான இட ஒதுக்கீடும் கேட்டிருக்காரு, லேண்ட் அலோகேஷனும் கேட்டிருக்காரு. அடுத்த கேள்வி பாருங்க, ஹை லெவல் மீட்டிங் பிட்வீன் இந்தியா அண்ட் இந்தோனேஷியா கோஸ்ட் கார்டு எங்க முடிஞ்சிச்சு அப்படின்னா 17 December 2018 எங்க முடிஞ்சிச்சு அப்படிங்கறதுதான் கேள்வி. எங்க முடிஞ்சிச்சுன்னா நியூ டெல்லியில. இது ஒரு 4-day கான்பரன்ஸ். யாருக்குன்னா இந்தியன் கோஸ்ட் கார்ட்ஸ்க்கு. இந்தியன் கோஸ்ட் கார்டோட டைரக்டர் ஜெனரல் யாரு? DGRனா ஜி ராஜேந்திர சிங். அடுத்த கேள்வி பாருங்க, குழந்தைகள் பாதுகாப்பு ப்ரொடக்ஷன் ஆஃப் சில்ட்ரன்ஸ் அதுக்கான முதல் பாலிசி வந்துட்டு யூனியன் மினிஸ்ட்ரி வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே இருந்த நேஷனல் சைல்டு பாலிசி 2013 சீரமைச்சு நியூ சைல்டு ப்ரொடக்ஷன் பாலிசி டிராப்ட் உருவாக்கி இருக்காங்க. கேள்வி என்னன்னா, இந்த டிராப்டை உருவாக்கின மினிஸ்ட்ரி இது? அதான் கேள்வி. இந்த டிராப்டை உருவாக்குனது மினிஸ்ட்ரி ஆஃப் விமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட். அவங்க தான் இதை உருவாக்கி ரிலீஸ் பண்ணிருக்காங்க. குறிப்பா இந்த ஆக்ட்ல அப்படி என்ன முக்கியமான விஷயங்கள் பாத்தீங்கன்னா, ஏற்கனவே இருந்த ஆக்ட்ல இடம்பெயர்ந்து வந்த குழந்தைகள் பாதுகாப்பு, குழந்தைகள் மீதான அத்துமீறல், குழந்தைகள் மூலம் செய்யெடுத்தல், இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இணைக்காம இருந்தாங்க. அதே போல எய்ட்ஸ் அண்ட் HIV இருக்க குழந்தைங்களோட நலனை பத்தி நேஷனல் சைல்டு பாலிசி ஆக்ட்ல எதுவுமே இல்லாம இருந்துச்சு. நியூ சைல்டு ப்ரொடக்ஷன் பாலிசி மூலயமா இந்த எல்லா விஷயத்தையும் இன்க்ளூட் பண்ணி ஒரு முழுமையான ப்ரொடக்ஷன் பாலிசியை கொண்டு வந்திருக்காங்க. மொத்தம் எத்தனை அஃபென்ஸ் வந்துட்டு இதுல இருக்குன்னா 11 விதமான குழந்தைகளை பாதி இந்த ப்ரொடக்ஷன் பாலிசியில இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அடுத்த கேள்வி பாருங்க, ரிபப்ளிக் TV ரொம்ப பிரபலமான டிவி. அது வந்து பாத்தீங்கன்னா 18 December 2018 அப்ப நரேந்திர மோடி வந்துட்டு ரிபப்ளிக் சமிட்ல, அதாவது ரிபப்ளிக் டிவி நடத்தின சமிட்ல அவர் வந்து முன்னுரை கொடுத்தாரு, அட்ரஸ் பண்ணாரு. கேள்வி என்னன்னா, இந்த சமிட் எங்க நடந்தது? அதான் கேள்வி. இன் மும்பை. இந்த சமிட்டோட முக்கியமான நோக்கம் என்னதுன்னா, ஒரு சில முக்கியமான பொருட்களுக்கு 28% GST வந்துட்டு தவிர்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்காட்டுறதுக்காகவும், அதே மாதிரி லக்ஸரி கூட்ஸுக்கு வந்து 99% வந்து நீங்க டாக்ஸ் வைக்கலாம் அப்படிங்கறத வலியுறுத்துறதுக்காகவும், அது அந்த லக்ஸரி ஸ்டாண்ட்ஸ் வந்து காமன் பர்சனா இருக்கும்போது 18% குறைக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் அந்த சமிட்ல வந்து கொடுக்குறாங்க.
அடுத்த கேள்வி பாருங்க. நேஷனல் கேன்சர் இன்ஸ்டிடியூட் 2035 crore செலவுல வந்துட்டு கட்டுறாங்க. அது இந்தியாவிலேயே லார்ஜஸ்ட் கேன்சர் ஹாஸ்பிட்டல். இது எப்ப ஓபன் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா 18 December 2018. இப்ப கேள்வி என்னன்னா எங்க ஓபன் பண்ணிருக்காங்க, அதான் கேள்வி. எங்கனா ஜார்ஜார், எங்க இருக்குன்னா ஹரியானால. சரி, இந்த நேஷனல் கேன்சர் இன்ஸ்டிடியூட் வந்துட்டு எந்த ஸ்கீம் கண்ட்ரோல வரும்? எய்ம்ஸ், ஆல் இண்டியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ், எய்ம்ஸ் கீழே வருது. ஏற்கனவே சொல்லியிருந்தோம், லாஸ்ட் வீடியோல கூட பாத்திருப்போம். எய்ம்ஸ் வந்துட்டு எந்த ரெண்டு மாநிலத்துக்கு வரப்போகுது? ஒன்னு தெலுங்கானா, இன்னொன்று தமிழ்நாடு. தமிழ்நாடுல உங்களுக்கு தெரியும், மதுரையில வரப்போகுது. எய்ம்ஸ் அமைக்க போற இந்த நேஷனல் கேன்சர் இன்ஸ்டிடியூட் ஹெட் யாருன்னா டாக்டர் ஜி கே ராத். அடுத்த கேள்வி பாருங்க. நரேந்திர மோடி வந்துட்டு 18 December 2018 தானே பிவாண்டி கல்யாண் மெட்ரோ அண்ட் தகிசார் மைரா பயண்டர் மெட்ரோ, இந்த ரெண்டு மெட்ரோவையும் வந்துட்டு பவுண்டேஷன் ஸ்டோன் அடிக்கல் நாட்டினாரு. எவ்வளவு செலவுல இத ரெண்டு ப்ராஜெக்ட் செய்யறாங்கன்னு பாத்தீங்கன்னா 33,000 crore செலவுல செய்யறாங்க. இந்த பவுண்டேஷன் ஸ்டோன் எப்ப வச்சான்னு பாத்தீங்கன்னா 18 December 2018. இப்ப கேள்வி என்னதுன்னா அந்த ஒர்த் அமௌண்ட் எவ்வளவு? முதல் சொன்ன மாதிரிதான், 33,000 crore. அடுத்த கேள்வி பாருங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நேஷனல் மெடிக்கல் டிவைஸ் ப்ரொமோஷன் கவுன்சில் NMDPC துவக்கி வைக்க போறாங்க. எதுக்காக இந்த கமிட்டி அப்படி, எதுக்காக இந்த போர்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெடிக்கல் டிவைஸ் வந்துட்டு எவ்வளவு பிரைசிங்ல வந்துட்டு ஒர்க் பண்ணணும், அது மெடிக்கல் டிவைஸ்க்கான பிரைஸ் என்ன, அதே போல பேஷண்டோட சேஃப்டி, இது ரெண்டையுமே டேக்கிள் பண்ற மாதிரி அதை கவனிக்கிறதுக்காக தான் இந்த நேஷனல் மெடிக்கல் டிவைஸ் ப்ரொமோஷன் கவுன்சில் வந்து உருவாக்க போறாங்க. கேள்வி என்னன்னா இந்த கவுன்சில் எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வருது? எந்த மினிஸ்ட்ரி கீழே, அதான் கேள்வி. மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. இந்த கவுன்சில் வந்துட்டு எது கீழே ஆப்ரேட் ஆகும்னு பாத்தீங்கன்னா DIPP, டிபார்ட்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் பாலிசி அண்ட் ப்ரொமோஷன். இதுல வந்துட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி, அது மட்டும் இல்லாம 14 members வந்துட்டு ஹெல்த் மினிஸ்ட்ரி அண்ட் நித்தி ஆயோக்ல இருக்காங்க. அடுத்த கேள்வி பாருங்க. மனோஜ் சின்ஹா, மனோஜ் சின்ஹா யாருன்னா கம்யூனிகேஷன் மினிஸ்டர், மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட், இண்டிபெண்டன்ட் சார்ஜா இருக்காரு. இவர் ஒரு ஸ்டாம்ப் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காரு. கேள்வி என்னன்னா யாரு பேர்ல அந்த ஸ்டாம்ப் ரிலீஸ் பண்ணிருக்காங்க? மகாத்மா காந்தியோட சம்பரான் சத்தியாகிரகாவுக்கு ரொம்பவும் சப்போர்ட் பண்ண அந்த நபரோட ஞாபகார்த்தமா தான் இந்த ஸ்டாம்ப் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. எப்பனா 18 December 2018 ரிலீஸ் பண்ணது யாருன்னா மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் கம்யூனிகேஷன் மனோஜ் சின்ஹா. கேள்வி என்னன்னா யாரோட பேர்ல? மகாத்மா காந்தியோட சம்பரான் சத்தியாகிரகால ரொம்ப உதவியா இருந்த ராஜ்குமார் சுக்லா, அவரு ஞாபகமா தான் இந்த ஸ்டாம்ப் வந்து ரிலீஸ் பண்றாங்க. அடுத்த கேள்வி பாருங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் பார்லிமெண்ட்ரி அஃபேர்ஸ் பேப்பர்லெஸ் அசம்பிளி, அதாவது இ அசம்பிளி நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாமே நீங்க ஆன்லைன்லயே பாத்துக்கலாம், அதாவது ஆன்லைன் சோர்ஸ்லயே நீங்க அக்சஸ் பண்ணிக்கலாம். எதுவுமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா பிரிண்டட் காப்பியா இருக்கு, அதாவது பேப்பரா இருக்காது. அதான் இந்த ப்ராஜெக்டோட முக்கியமான நோக்கம். இந்த ப்ராஜெக்ட் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா NEVA, நிவ ப்ராஜெக்ட். கேள்வி என்னன்னா இதுல இருக்க ஏ அப்படிங்கிறது எதை குறிக்குது? அதான் கேள்வி. ஏ அப்படிங்கிறது அப்ளிகேஷன் குறிக்குது, அதான் கரெக்டான ஆன்சர். சரி, NEVA அப்ரிவேஷன் என்ன? நேஷனல் இவிதான் அப்ளிகேஷன். சில இது எதுக்கு அப்படின்னா லோக்சபால வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு பேப்பர் யூஸா தான் இருக்கும். அசம்பிளியில பேசுறது எல்லாமே, இனிமேல் பேசுறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைனா மாத்தி இருக்கிறாங்க, சாஃப்ட் காப்பியா மாத்திருக்காங்க, ஹார்ட் காப்பியா இருக்காது. அடுத்த கேள்வி பாருங்க. வேர் வாஸ் த 7th round ஆஃப் இந்தியா சவுத் கொரியா காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட், அதாவது 7th round நெகோசியேஷன் ஹெல்ட் ஃப்ரம் 11th to 13th December 2018. த 7th round ஆஃப் இந்தியா அண்ட் சவுத் கொரியா காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் CEPA எங்க நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா 7th round வந்து சவுத் கொரியால சோயல் அப்படிங்கிற இடத்துல, கேபிட்டல் ஆஃப் சவுத் கொரியா. அடுத்த கேள்வி பாருங்க. யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளி வந்துட்டு 17 December 2018 ஒரு முக்கியமான ஃப்ரேம் ஒர்க் வந்துட்டு ஃப்ரேம் பண்ணிருக்காங்க. அது என்னதுன்னா இன்டர்நேஷனல் சாலிட் அண்ட் கோஆபரேஷன் ஃபார் ரெஃப்யூஜ் ப்ரொடெக்ஷன் அண்ட் ஹோஸ்ட் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட். இந்த காம்பாக்டோட பேர் என்ன? அதான் கேள்வி. இந்த காம்பாக்டோட பேர் குளோபல் காம்பாக்ட் ஆன் ரெஃப்யூஜ். இந்த காம்பாக்ட் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், ரீசெண்டா US வந்து அதிக ரெஃப்யூஜால வந்துட்டு உள்ள வர்றதுல பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அத டொனால்டு ட்ரம்ப் கூட ரீசெண்டா அறிவிச்சிருந்தாரு. சோ அதனாலதான் இந்த மாதிரி ஆக்ட வந்து ஒரு கொண்டு வந்திருக்காங்க. இது அவங்களுக்கு எகென்ஸ்ட் கிடையாது, நாட்டுக்கும் பிரச்சனை இல்லாம வரவங்களுக்கும் பிரச்சனை இல்லாத ஒரு ஆக்ட் தான். நிறைய கண்ட்ரிகள் இதுல வந்துட்டு மெம்பரா ஆகலாம். அடுத்த கேள்வி பாருங்க. எஸ்டர்ன் அஃபேர்ஸ் மினிஸ்டர் சுஷ்மா ஸ்வராஜ் வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அது என்னதுன்னா இந்தியாவுக்கும் சவுத் கொரியாவுக்கும் 2030 ஒரு குறிப்பிட்ட தொகை வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட்ல அதிகமாகும், குறிப்பா ட்ரேட் இன்வெஸ்ட்மெண்ட்ல அதிகமாகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த முடிவை எப்ப எடுத்தாங்கன்னா 9th இந்தியா கொரியா ஜாயிண்ட் கமிஷன் மீட்டிங் NDC நடந்தது, அப்பதான் இந்த முடிவு எடுத்தாங்க. 2030 ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து ட்ரேட் மூலமா நமக்கு வந்துட்டு ரைஸ் ஆகணும் அப்படிங்கறதுதான் அந்த முடிவு. கேள்வி என்னன்னா எவ்வளவு தொகை? $50 billion. அடுத்த கேள்வி பாருங்க. யுனைடெட் நேஷன்ஸ் ஹியூமன் ரைட் பிரைஸ் 2018 நியூயார்க்ல நடந்தது. அப்ப 18 December 2018 அப்ப நடந்தது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒருமனதாக
பாஸ்டிமஸ்லி பாகிஸ்தான் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிட்டிஸ், அதாவது ஒரு அவர் ஆக்டிவிஸ்ட், மனிதநேய தொண்டுகள் நிறைய செஞ்சிருக்காரு பாகிஸ்தான்ல. அதனால அவருக்கு வந்துட்டு ஒரு மனதாக யுனைடெட் நேஷன் ஹியூமன் ரைட்ஸ் பிரைஸ் 2018 கொடுக்கலாம் டிசைட் பண்ணிருக்காங்க. கேள்வி என்னன்னா அவரோட பெயர் என்ன? இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியம், நல்லா பாத்து வச்சுக்கோங்க. அஸ்மா ஜஹாங்கீர், அஸ்மா ஜஹாங்கீருக்கு தான் யுனைடெட் நேஷன் ஹியூமன் ரைட்ஸ் பிரைஸ் ஃபார் 2018 கொடுக்கறாங்க. அவரு ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் மட்டும் கிடையாது, அவர் ஒரு லாயர். இந்த பிரைஸை யார் வாங்கினாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்மா ஜஹாங்கீரோட டாக்டர் முனிஜா. அடுத்த கேள்வி பாருங்க. சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டைரக்ட் டாக்ஸ் அண்ட் கஸ்டம்ஸ் சிபிஐசி January 1, 2019 ஒரு முக்கியமான நபரை வந்து நியமிச்சாங்க. அது யாருன்னா சேர்மேன் ஆஃப் சிபிஐசி அவங்க எல்லாம் நியமிச்சாங்க. புது சேர்மேன் யார், அதான் கேள்வி. புது சேர்மேன் ஆஃப் சிபிஐசி யாருன்னா பிரணாப் குமார் தாஸ். இவர் வந்து இப்போ ஸ்பெஷல் செக்ரட்டரி அண்ட் மெம்பர் ஆஃப் கஸ்டம்ஸ்ல இருந்தாரு. இப்ப அவரை வந்துட்டு சேர்மனா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி யார் வந்து சிபிஐசியோட சேர்மேன்? எஸ் ரமேஷ். எஸ் ரமேஷ் இப்ப ரீப்ளேஸ் பண்றது யாரு? பிரணாப் குமார் தாஸ். இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி பாருங்க. சிபிஐயோட தற்காலிக தலைமை யாரு, அதான் கேள்வி. இவர் வந்து அடிஷனல் டைரக்டரா தற்காலிகமா இருப்பாரு. எப்பன்னா 18 December 2018 வந்துட்டு கொடுத்திருக்காங்க. தற்காலிகமா சிபிஐயோட தலைமையா இருக்க போறது எம் நாகேஸ்வர ராவ். ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, பர்மாண்டாஸ் தான் இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல சிபிஐல நிறைய பிரச்சனைகள் வந்தது. இந்த பிரச்சனைகள் காரணமாக தான் சிபிஐயோட தலைமை வந்துட்டு நீக்கப்பட்டு தற்காலிகமா எம் நாகேஸ்வர ராவை நியமிச்சிருக்காங்க. ஏற்கனவே இருந்த அலோக் வர்மாக்கும் ஸ்பெஷல் டைரக்டர் இருந்த ராகேஷ் அஸ்தானாக்கும் ரீசெண்டா சிபிஐல ஒரு ஊழல் பிரச்சனை வந்தது. அவங்க ரெண்டு பேரும் மாட்டி மாட்டி குற்றம் சொன்னதுனால பிரைம் மினிஸ்டர் வந்துட்டு அவங்க ரெண்டு பேர்த்தையும் தற்காலிகமா நீக்கினாரு. அடுத்த கேள்வி பாருங்க. ஃபுல் டைம் சீஃப் விஜிலன்ஸ் ஆபீசர் சிவிஓ செபியோட சீஃப் விஜிலன்ஸ் ஆபீசர் யாரு? 3 வருஷம் இவருக்கான டைம் பீரியட். 17 December 2018 தான் இந்த முக்கியமான அப்பாயின்மெண்ட் நடந்தது. அவரோட பேர் என்ன, அதான் கேள்வி. ஆர்த்தி சபாரா ஸ்ரீவஸ்தவா. அடுத்த கேள்வி பாருங்க. ரிபப்ளிக் ஆப் டிஜிபோட்டி 19 December 2018 அந்த கண்ட்ரிக்கான இந்திய அம்பாசிடர் யாரு? இந்த கண்ட்ரிக்கான அடுத்த இந்திய அம்பாசிடர் யாருன்னா அசோக் குமார். யூஎன்னோட குளோபல் பாக்ட் ஆன் மைக்ரேஷன் அதுக்கு ஆதரவு கொடுத்த பெல்ஜியம் பிரைம் மினிஸ்டர் வந்துட்டு ரீசெண்டா அவருக்கு அதிகமா வந்த பிரஷரால, அதாவது பொலிட்டிக்கல் பிரஷரால அவரோட பதவி வந்து ரிசைன் பண்ணிட்டாரு. அவரோட பேர் என்ன, அதான் கேள்வி. பெல்ஜியம் பிரைம் மினிஸ்டர் சார்லஸ் மைக்கேல் தான் அவரோட பதவி வந்து ரிசைன் பண்ணிருக்காரு. எந்த ஒப்பந்தத்தை வந்துட்டு அவர் சப்போர்ட் பண்ணதுனால அப்படின்னா யூஎன் குளோபல் பாக்ட் ஆன் மைக்ரேஷன். அடுத்த கேள்வி பாருங்க. மொஹிந்தர் பிரதாப் சிங் புது அம்பாசிடரா எந்த கண்ட்ரிக்கு வந்துட்டு அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க? 9 December 2018 தான் இந்த அப்பாயின்மெண்ட் இருந்தது. மொஹிந்தர் பிரதாப் சிங் அடுத்த இந்தியாவோட அம்பாசிடரா மங்கோலியாவுக்கு தான் போறாரு. அடுத்த கேள்வி பாருங்க. ரீசெண்டா IDFC வந்துட்டு நான் பேங்கிங் பினான்ஸ் கம்பெனி கேபிட்டல் ஃபர்ஸ்டோட இணைஞ்சாங்க. அப்படி இணைஞ்சது மூலமா ஒரு நிறுவனத்தை உருவாக்குனாங்க, IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் அப்படிங்கிற பேர்ல. எங்கன்னா மும்பையை தலைநகரமா கொண்டு உருவாக்குனாங்க. கேள்வி என்னதுன்னா அந்த ஆர்கனைசேஷனோட சிஇஓ யாரு? சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் அண்ட் MD ஆஃப் IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் யாருன்னா பி வைத்தியநாதன். ரொம்ப முக்கியமான கேள்வி பேங்க் படிக்கிறவங்களுக்கு. அடுத்த கேள்வி பாருங்க. இந்தியாவோட 39th இந்தியன் கம்யூனிகேஷன் சேட்டலைட் 9 December 2018 லான்ச் பண்ணாங்க. எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீஹரிகோட்டா ஆந்திர பிரதேஷ், இஸ்ரோ தான் லான்ச் பண்ணாங்க. அந்த சேட்டலைட் வந்துட்டு எவ்வளவு அப்படின்னா வெயிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2250 kg. இந்த மிலிட்ரி கம்யூனிகேஷன் சேட்டலைட்டை வந்துட்டு 19 December 2018 லான்ச் பண்ணாங்க. கேள்வி என்னன்னா அந்த சேட்டலைட்டோட பேர் என்ன? GSAT-7A, ஜியோ ஸ்டேஷனரி சேட்டலைட் 7A, அதான் கரெக்டான ஆன்சர். இந்த மிலிட்டரி சேட்டலைட் வந்து எந்த போர்ஸுக்கு உபயோகமா இருக்க போகுதுன்னா இந்தியன் ஏர்ஃபோர்ஸ். அது மட்டும் இல்ல இந்த சேட்டலைட் குபாண்டா சுப்ரியர் ரியல் டைம் ஏர்கிராப்ட் கம்யூனிகேஷனுக்காகவும் யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம GSLV-F11 ஜியோ சின்கனஸ் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் ஸ்பெஷல் வெஹிக்கிள் வந்துட்டு 36,000 km எர்த் ஆர்பிட்ல நிறுத்த போறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த குபாண்டா ஏர்கிராப்ட் கம்யூனிகேஷனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்த கேள்வி பாருங்க. எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்துட்டு ஒரு முக்கியமான மொபைல் ஆப்பை கொண்டு வந்திருக்காங்க? ஷிக்ஷா ஷேத்து அப்படிங்கிற மொபைல் ஆப்பை கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஆப் மூலமா அட்வான்ஸ் போடலாம், ஃபீஸ் பேமெண்ட் பண்ணலாம், ஆன்லைன்லயே அட்மிஷன் ஆகலாம், ஸ்காலர்ஷிப் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரியான லிங்க் வந்துட்டு காலேஜ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேயே கொண்டு வந்த ஆப் பேரு தான் ஷிக்ஷா ஷேத்து. 18 December 2018 இந்த ஆப்பை லான்ச் பண்ணாங்க. கேள்வி என்னன்னா லான்ச் பண்ண ஸ்டேட் பேர் என்ன? ஹரியானா தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்க. ரிசர்ச்சர்ஸ் வந்து ஒரு முக்கியமான இன்ஸ்டியூட்ல ட்ரை செல் பேட்டரியில இருந்து 88% கிராஃபைன் வந்து எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி வந்து பண்ணிருக்கிறாங்க. இந்த இன்ஸ்டியூட் வந்துட்டு என்ன இன்ஸ்டியூட், அதான் கேள்வி. நேம் ஆஃப் இன்ஸ்டியூட் என்னன்னா விஸ்வேஸ்வரா நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இன் நாக்பூர்.
அடுத்த கேள்வி பாருங்க. டிசம்பர் 19, 2018 அப்ப சேஞ்சிங் இந்தியா அப்படிங்கிற ஒரு புக்கை வந்துட்டு ரிலீஸ் பண்ணாங்க. கேள்வி என்னதுன்னா, அந்த புக்கோட ஆத்தர் யாரு? ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா மன்மோகன் சிங் தான் அந்த புக்கோட ஆத்தர். கிட்டத்தட்ட இதுல 6 வால்யூம் வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் வால்யூம் என்னன்னு பாத்தீங்கன்னா, டைட்டில் இந்தியாஸ் எக்ஸ்போர்ட் ட்ரெண்ட்ஸ் அண்ட் ப்ராஸ்பெக்ட் ஃபார் செல்ஃப் சஸ்டைனபிள் க்ரோத். செகண்ட் வால்யூமோட ஹெட்டிங் என்னதுன்னா, புக் நேம் என்னதுன்னா, தாட்ஸ் ஆன் ட்ரேட் அண்ட் டெவலப்மெண்ட் தான் தீம். தேர்ட் வால்யூமோட தீம் என்னன்னு பாத்தீங்கன்னா, புக் நேம் த இன்டர்நேஷனல் எக்கனாமிக் ஆர்டர் அண்ட் த குவஸ்ட் ஃபார் இக்விட்டி இன் டெவலப்மெண்ட். ஃபோர்த் வால்யூம் எதை ஃபோக்கஸ் பண்ணதுன்னு பாத்தீங்கன்னா, எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் 1991 அண்ட் பியாண்ட் டாக்கிங் அபவுட் இந்தியன் எக்கனாமிக் லிபரலைசேஷன். அஞ்சாவது வால்யூம் வந்து பாத்தீங்கன்னா, பிரைம் மினிஸ்டரோட ஸ்பீக்ஸ், அதாவது அவர் வந்துட்டு பிரைம் மினிஸ்டர் இருந்தபோது என்ன அனுபவிச்சாரு, என்னென்ன அவரோட அனுபவங்கள் என்ன அப்படிங்கறது தான் அவர் புக்கா ரிலீஸ் பண்ணாங்க. 2004-2014 வரைக்கும் பிரைம் மினிஸ்டர் இயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்துட்டு அவர் குறிப்பிட்டிருந்தாரு. கடைசி பாட்டு தான் இப்ப வந்திருக்கிறது, த பிரைம் மினிஸ்டர் ஸ்பீக். அதான் வந்து இப்ப வந்த புக்கோட முக்கியமான செட்டா இருக்கு. சேலஞ்சிங் இந்தியாவில இந்த 6 செட்டும் சேர்ந்ததுதான் சேலஞ்சிங் இந்தியா அப்படிங்கிற புக். அடுத்த கேள்வி பாருங்க, 57th கோவா லிபரேஷன் டே எப்ப செலிபிரேட் பண்ணுவாங்க? அதான் கேள்வி. டிசம்பர் 19. இன்னைக்கான ஸ்டாட்டிக் அவேர்னஸ் பாருங்க, இந்தியன் கோஸ்ட் கார்டோட டிஜி யாரு, டைரக்டர் ஜெனரல் யாரு? ஏற்கனவே நம்ம பார்த்தோம், ஜி ராஜேந்தர் சிங். பகவான் மகாவீர் சாங்க்சுவரி லொகேட்டட் எங்க இருக்கு? அதான் கேள்வி. இன் கோவா. யுனைடெட் நேஷன் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் ஹெட்குவார்டர் எங்க இருக்குன்னா, ஜெனீவா சுவிட்சர்லாந்து. கேள்வி என்னன்னா, ஹை கமிஷனர் ஆஃப் UNHRC யாரு? மைக்கேல் பெக்லெட். சீஃப் மினிஸ்டர் ஆஃப் மகாராஷ்டிரா யாரு? தேவேந்திர பட்னாவிஸ். சரி, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கற, அதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, அதுக்கான ஆன்சரை நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம். இஸ்ரோ பத்தி உங்களுக்கு என்ன தெரியும், ISRO அப்படின்னு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, அதுக்கான ஆன்சரை நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம அருண் அகாடமி பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அருண் அகாடமி.